குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டெக்னிக்கல் டிப்ஸ் தமிழ் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஸோ ஜெரோதா அக்கௌண்ட்டில் எப்படி பை அண்ட் செல் பண்ணுறது அதாவது ஷேர் மார்க்கெட்டில் எப்படி பை அண்ட் செல் பண்ணுறது ஸோ எப்படி ஒரு ஷேரை வாங்குறது எப்படி விற்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு நீங்கள் ஜெரோதா அக்கௌண்ட்டில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ லாகின் பண்ணிக்கிங்க லாகின் பண்ணிங்கன்னா அதோட இன்டர்ஃபேஸ் இப்படிதான் இருக்கும் ஸோ வாட்ச் லிஸ்ட் ஒன்றில் வந்து ஸோ நான் நிறைய கம்பெனிஸ் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வாட்ச் லிஸ்ட்டுக்கு ஐம்பது கம்பெனி நம்ம ஆட் பண்ணலாம் ஸோ அதே போல் வாட்ச் லிஸ்ட் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் வரைக்கும் இருக்குது ஸோ எல்லாத்துலேயுமே ஐம்பது ஐம்பது நம்ம பண்ணிக்கலாம் ஸோ இப்போ பாருங்கள் அசோக் லேலாண்டோட ஷேர் வேல்யூ ரைட் சைட் கார்டராக நூற்றி இருபத்தோருவா ஐம்பது பைசா இருக்குது ஸோ ஆறு மாதத்துக்கு முன்னாடி இதோட ஷேர் வேல்யூ நாற்பத்தஞ்சு ரூபா ஸோ நான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணப்போ ஸோ இப்போ பாருங்கள் டபுள் மடங்கு ஏறி இருக்குது ஸோ இப்படி தாங்க இந்த ஷேர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் ஸோ இதோட மார்க்கெட் வாட்சை நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும் ஸோ இப்போ பாருங்கள் ஒரு கம்பெனி சர்ச் பண்ணுறேன்னா இப்போது ஸோ சன் டிவி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் சர்ச் பண்ணுறேன் ஸோ அவங்களோட ஷேர் வேல்யூ இப்போ எவ்வளோன்னு பார்க்கலாம் ஸோ அதை கிளிக் பண்ணணும் ஐநூற்றி முப்பத்தேழு ரூபா காட்டுறது பாருங்கள் ஸோ அதாவது நீங்கள் வாங்கி வச்சுருந்தீங்க இப்போ முந்நூறுரூவாய்க்கு வாங்கி வச்சுருந்திங்கன்னா நீங்கள் இப்போ ஐநூறுரூவா வந்தால் செல் பண்ணுற மாதிரி இருந்தால் செல் பண்ணிக்கலாம் ஸோ பை பண்ணுற மாதிரி இருந்தாலும் பை பண்ணிக்கலாம் இப்போ மார்க்கெட் டெப்த்து ஸோ அதாவது மார்க்கெட்டில் இப்போ க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஈவினிங் டைம் ஸோ அதனால் வந்து நம்ம மார்னிங் டைம் தான் பை பண்ண முடியும் ஸோ அதனால் இந்த இடத்துல டீட்டெயில்ஸ் கொடுக்கல இப்போ செல்லர்ஸ் எல்லாம் ஆஃபர் கொடுத்துருப்பாங்க இந்த ரைட் சைடில் ஸோ ஐநூற்றி முப்பத்தி ஏழு ரூபா அப்படின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ஸோ இப்போ மார்க்கெட் ப்ரைஸ்க்கே அதாவது செல்லர் வந்து ஆஃபர் கொடுக்குறாங்க ஸோ அந்த டீட்டெயிலெலாம் வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ பாருங்கள் நான் பைக் கொடுத்துட்டு ஒரு குவான்டிட்டி வந்து ஸோ எத்தனை அப்படின்னு கேட்பாங்க ஸோ நான் ஒரு பத்து குவான்டிட்டி வாங்குகிறேன் அப்படின்னா ஸோ ஆக்சுவல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி முப்பத்தி ஏழு ரூபாய் இருக்குது ஸோ ப்ராடக்டில் சிஎன்சி எம்ஐஎஸ்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது சிஎன்சி அப்படின்னா ஸோ நான் லாங் டேமாக இன்வெஸ்ட் பண்ணுறது அதாவது நான் ரொம்ப நாளைக்கு வாங்கி வச்சு அதுக்கப்புறம் சேல் பண்ணுறது எம்ஐஎஸ்னால் இன்ட்ராடே இன்றைக்கே வாங்கி இன்றைக்கே சேல் பண்ணுறதுக்கு பேர் தான் இன்ட்ராடே ஸோ சிஎன்சியில் இப்போ நான் செலக்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் ரேட்டுக்கு எனக்கு வேணும் அப்படின்னா மார்க்கெட்டை சூஸ் பண்ணால் ஸோ சேம் ரேட்டுக்கு அந்த பத்து குவான்டிட்டி ஆகும் அதாவது ஐநூற்றி முப்பத்தி ஏழு ரூபாய்க்கு ஸோ இல்லை எனக்கு லிமிட்டில் வேணும் ஸோ இப்போ ஐநூற்றி முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு வேணும்னா ஒன்ஸ் அந்த ஆர்டர் டவுன் ஆகும் பார்த்திங்களா ஐநூற்றி முப்பத்தேழு ரூபாயிலேருந்து ஐநூற்றி முப்பத்தஞ்சு ரூபாய்க்கோ முப்பது ரூபாய்க்கு வரும்போது அந்த லிமிட் ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகும் இதே ஸ்டாப் லாஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு இது இருக்குதுங்க நெக்ஸ்ட் எஸ்எல் ஸோ அது வந்து ஒரு அமௌண்ட்டை ட்ரிகர் பண்ணி விடுறது நம்ம ஸோ இப்போ பாருங்கள் ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு ஸ்டாப் ப்ளாஸ் வந்து மிட்டாச்சுன்னா ஸோ அந்த பர்சன்டேஜ் படி வந்து ரெகுலரில் டே டேனால் இன்றைக்கி பூரா வந்து பை பண்ணும் இன்றைக்கி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் எத்தனை டைம்க்குள்ளே அந்த அமௌண்ட் உள்ளே வருதோ அது வரைக்கும் பை பண்ணும் ஸோ ஐஓசினால் நீங்கள் இம்மிடியேட்டாக பை கொடுத்த அடுத்த நிமிஷமே வந்து பை பண்ணும் அந்த அமௌண்ட் இல்லைன்னா உடனே அந்த இது வந்து டினே ஆகிடும் ஸோ அதனால் வந்து டேல வச்சு தான் நம்ம பண்ணணும் இப்போ மார்க்கெட்டில் க்ளோஸில் இருக்கனால ஸோ இந்த பாப்பை அடிக்குது இல்லைன்னா இன்னும் பை ஆகிருக்கும் ஸோ இதே போல் தான் செல்லும் பண்ணணும் இருக்கிற சன் டிவி ஷேர் பத்து இருக்குது அப்படின்னா ஸோ அதை வந்து செல் பண்ணிக்கலாம் எத்தனை குவான்டிட்டி இப்போ பத்துமே நான் செல் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் ஸோ குவான்டிட்டியில் பத்து என்ட்ரு பண்ணிவிட்டு டேரெக்டாக சிஎன்சியில் வச்சு மார்க்கெட் ரேட்டோ ஸோ அந்த மார்க்கெட் ரேட்டோ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ இல்லை ஐநூற்றி முப்பத்தேழு ரூபா எனக்கு ஐநூற்றி முப்பத்தாறுரூவா வந்தாலும் பரவாயில்லனு அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்வைப் டு செல் கொடுத்தோம்னா ஸோ அந்த குவான்டிட்டி வந்து செல் ஆகிருங்க இப்படி தான் பை அண்ட் செல் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வாட்ச் லிஸ்ட்டில் எப்படி நம்ம ஒரு கம்பெனியை கண்டுபிடிச்சி அதை ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இப்போ நீங்கள் சர்ச்சில் இப்போ எனக்கு ஒரு கம்பெனி வேணும் ஸோ அப்போ அப்போலோ நம்ம பண்ணிட்டோம் ஸோ அப்போலோ நான் இப்போ டைப் பண்ணுறேன் ஸோ அப்போலோ ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லிவிட்டு நாலாவது ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் அதை கிளிக் பண்ணுறேன் ஸோ என்எஸ்சியில் ரேட்டு பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி இருபத்தெட்டு ரூபாய்ங்க இப்போதைக்கு ஸோ அந்த நாலாயிரத்தி இருபத்தெட்டு ரூபா எனக்கு ஓகேவா அப்படின்னா ஸோ எத்தனை வேணுமோ அதுக்கு பை பண்ணிக்கலாங்க சேம் அப்படியே பண்ண அதே மாதிரி பை பண்ணிக்கலாம் ஸோ அந்த நான் ஆட் பண்ணணுன்னா ரைட் சைட் கார்னரை கிளிக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம் ஸோ வாட்ச் லிஸ்ட் மூணாவதுல ஏடாயிடுச்சு பாருங்கள் ஸோ இதே போல் தான் உங்களுக்கு என்ன கம்பெனி பிடிக்குதோ அதை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ டிசிஎஸோட ஷேர் பாருங்க மூணாயிரத்தி இரநூறுபா ஸோ பை பண்ணுற மாதிரி இருந்தாலும் பை பண்ணிக்கலாம் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பில்லைக்கான கிளிக் பண்ணி